வாக்யஜ்ஞேன கல்பதாம். சஞ்சய உவாச ஏவமுக்த்வா தத்தோ ராஜன் மஹாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம். சஞ்சய உவாச்ச, சஞ்சயர் சொல்லுகிறார், ஹே ராஜன், ராஜன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறார் திருதராஷ்டிரனை, ஓ அரசனே, ஏவம் உக்த்வா இவ்வாறு சொன்னார் யாருன்னா மகா யோகேஸ்வரா ஹரிஹி, அந்த ஹரியானவர் எப்பேற்பட்ட ஹரின்னா மகா யோகசக்தியை உடைய அந்த ஹரி மகா யோகேஸ்வரா ஹரிஹி, ஏவம் உக்த்வா அர்ஜுனிடத்தில் இவ்வாறு சொல்லிவிட்டு, ததஹா பிறகு, பார்த்தாய அர்ஜுனனுக்கு, ஐஸ்வரம் ரூபம் பரமம் ஐஸ்வரம் ரூபம் தரிசையாம் ஆச, அந்த தெய்வீகமான உயர்ந்த அந்த ஈஸ்வர ரூபத்தை விஸ்வரூபத்தை காட்டி அருளினார். ஏற்கனவே சொன்னார், ஆனால் வந்து அங்கே வந்து அவனுக்கு தெரியலன்னு உடனே இந்த கண்ணால் உன்னால் பார்க்க முடியாது, தெய்வீக கண்ணை கொடுக்குறேன்னார். இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் திவ்ய சக்ஷு பிரதானம், அந்த அறிவு கண் கொண்டு பார்ப்பது, அறிவு கண் கொண்டு பார்க்க வேண்டும், இந்த புறக்கண்ணு வந்து காட்டுறது, நீ எவ்வளோ தூரம் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நாலெட்ஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு இன்டர்ப்ரிட்டேஷன் பண்ணுவேன் நீ உலகத்தை. ஒருத்த மாதிரி ஒருத்தன் உலகத்தை பார்க்குறதில்ல, அதனாலேயே நம்ம என்ன சொல்கிறோம், உலகம் உண்மை இல்லைங்கிறோம். அத்வைத சித்தாந்தத்தில் ஒருத்தனுக்கு தெரிகிற மாதிரி உலகம் இன்னொருத்தனுக்கு தெரியறதில்ல, ஒருத்தன் உலகம் சுகங்கிறான் இன்னொருத்தன் துக்கங்கிறான், ஆளாளுக்கு உலகத்தை இன்டர்பிரட் பண்ணுறது அவனுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி பார்க்குறான். இந்த யானையை வந்து பத்து கண் தெரியாதவங்க தடவி பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி தான். ஆ, யாருடைய ஸ்டேட்மெண்ட்டும் 100% கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட முடியாது. அதனாலேயே உலகத்தினுடைய உண்மைத்தன்மை சந்தேகிக்கப்படுகிறது. அதனால் பரமம் ரூபம் ஐஸ்வரம் தரிசையாமாச காட்டி அருளினார். எப்படி இருந்தது? சங்கராச்சாரியர் சொல்கிறார், நாராயணா அசௌ யோகேஸ்வரா ச ஹரிஹி மகா யோகேஸ்வரா மகான் ச அசௌ யோகேஸ்வரா, மகான்னா சிறப்பு வாய்ந்த அந்த யோகேஸ்வரன் நாராயணாங்கிறார், ஹரிஹி நாராயணா தரிசையாமாச ப்ருதா சுதாய பரமம் ரூபம் விஸ்வரூபம் ஐஸ்வரம் தரிசையாமாச காட்டி அருளினார். எப்படி இருந்தது? அநேக பக்திர நயனம் அநேகாத்புத தரிசனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாஶ்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோ முகம் திவி சூரியசஹஸ்ரஸ்ய பவேத்யுகபதுத்திதா யதி பாஸ்ஸத்ருஷீ ஸா ஸ்யாத் பாஸஸ்தஸ்ய மஹாத்மனஹ. அநேக வக்த்ர நயனம், வக்த்ரம்னா முகம், நயனம்னா கண்கள், அநேகம்னா ஒன்றல்லன்னு அர்த்தம், ந ஏகம் அநேகம், ஒன்றல்லன்னு அர்த்தம் பலன்னு அர்த்தம், எண்ணற்ற எண்ணற்ற முகங்கள் எண்ணற்ற கண்கள். அத்புத தரிசனம், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அற்புதமான காட்சியாக இருக்கிறது. அநேக திவ்யாபரணம், தெய்வீகமான ஆபரணங்களையெல்லாம் காண்கிறேன் காட்டுறார். திவ்ய அநேக திவ்ய ஆபரணம், தெய்வீகமான நகைகள், திவ்ய அநேக உத்யத ஆயுதம், நிறைய ஆயுதங்கள்லாம் ஏந்தின்ட்டுருக்கான், உத்யத ஆயுதம், லாட் ஆஃப் வெப்பன்ஸ், நிறைய ஆயுதங்கள், அதெல்லாம் நான் இப்போ வர்ணிக்க போகிறதில்ல, ஒரு ஆயுதத்தையும் வர்ணித்து என்ன பண்ணுறது, எல்லாம் வந்து தியான ஸ்லோகங்களில் அம்பாளுக்கு 18 கை இருக்குன்னா 18 கைக்கும் 18 ஆயுதம் இருக்குது, அதெல்லாம் வர்ணனை பண்ணி தேவி மகாத்மிய ஸ்லோகங்கள்லாம் நிறைய சொல்லுகிறது.
இப்போ தட்சிணாமூர்த்தின்னு சொன்னால் அவர் கையிலே ஒரு கையில் உடுக்கையை வச்சுட்டுருக்கார், ஒரு கையில் நெருப்பு வச்சுட்டுருக்கார், ஒரு கையில் ஜப்பமாலையும் சின்முத்திரையும் வச்சுட்டுருக்கார், ஒரு கையில் புஸ்தகம் வச்சுட்டுருக்கார் அப்படி சொல்கிறோம். ஆனால் இது ஃபுல்லாக ஆயுதங்கள், ஏகப்பட்ட ஆயுதங்களோடு இருக்கார். உத்தியத ஆயுதம், ஆயுதம்னா சும்மா வச்சுட்டுருக்கல, எல்லா ஆயுதமும் எழுந்தி சண்டைக்கு ரெடியாக நிற்கிற மாதிரி இருக்கு. உத்தியத ஆயுதம் அது மாத்திரமில்லை, ரொம்ப பிரகாசிக்கிறதான். ஒரு ஒரு ஆயுதங்களும் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. கதையாக இருக்கணும், வில்லாக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப ஒளி பொருந்தியவைகளாக காணப்படுகின்றன. அதோட சேர்த்துக்கணும், அதே தரிசையா மாசன்னு சப்ளை பண்ணிக்க சொல்கிறார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் இருக்கே, அதையெல்லாம் காண்பித்தார், காட்டி அருளினார். அது மாத்திரமில்லை, திவ்ய மால்ய அம்பரதரம், மால்யம்னு சொன்னால் மாலைகள், தெய்வீகமான பலவிதமான மாலைகள். அம்பரதரம், அம்பரம்னு சொன்னால் வஸ்திரம், பலவிதமான நிறங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் தரித்திருக்கிறார். நம்ம எல்லாரோடையும் தான் சேர்த்த அர்த்தத்தில் சொல்கிறது. திவ்ய கந்த அனுலேபனம், தெய்வீகமான சந்தனம் பூசப்பட்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் அந்த சந்தன மணம் சர்வ ஆச்சரியமயம், ரொம்ப வார்த்தையால் வர்ணிக்க முடியாது அந்த விஸ்வரூப தரிசனத்தை. திரு அண்டப்பகுதின்னு ஒன்று இருக்குது திருவாச்சகத்தில், அது மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். அது மாதிரி பாரதியார் பாட்டும் நிறைய இருக்குது, வேதங்களில் ஏராளமான மந்திரங்கள் இருக்குது. இதில் இந்த மாதிரி தியானத்துக்கு அனுகூலமாக இதெல்லாம் படித்து பார்த்தா, அது மனப்பாடம் பண்ணி தியானம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பாரதியார் பாடல்களே இருக்குது, இதெல்லாம் சொல்லி பண்ணிப்பாங்க. அந்த ஆச்சரியமயம், அனந்தம், அனந்தம்னா முடிவில்லை, எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறதுனே தெரியல. முன்னால் பார்த்தா முன்னாலேயும் விஸ்வரூபம் இருக்கான், பின்னால் பார்த்தா இருக்கான், இவன் அப்படி தடுமாறுறான், நாலா பக்கமும் காட்சி இருக்கு. ஆ, விஸ்வத்தோ முகம், எங்கும் முகம் நிறைந்திருக்கிறது, எல்லா பக்கமும் திரும்பின பக்கமெல்லாம் முகமாக இருக்குது. அப்போ எப்படி யோசிச்சு பாருங்க, கழுத்து எப்படி திரும்பி 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 பார்க்குறான், இங்கே பார்த்தா முகம், அங்கே பார்த்தா முகம், நாலா பக்கமும் முகங்கள் தெரிகின்றன. திடீர்னு விஸ்வரூபத்துக்குள்ளே அவன் உட்காந்து நின்றுட்டு இருக்கான். எப்படி இருந்ததுங்கிறார் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில். ஒரே நேரத்தில் 1000 சூரியன் உதிச்சா பூமி எப்படி இருக்கும்? பூமியில் 1000 சூரியன், திவி சூரிய சஹசிரஸ்ய யுகபத்து எத்து உத்திதா பவேத். ஒரே நேரத்தில் கோட்டி சூரிய சமப்பிரபாங்கிறோம். இங்கே வந்து சூரிய சஹசிரா, சஹசிர சூரியதாயா இதி வைஷம் பாயனஹா, வேதத்திலே இருக்குது. எண்ணற்ற சூரியன்கள் இருக்கிறார்கள், சோலார் ஃபேமிலிங்கிறது ஒன்று ரெண்டு இல்லை, ஏகப்பட்டது இருக்குது, அதில் ஒன்று தான் நம்மளுது. ஆக இந்த யுகபத்து உத்திதா பவேத், ஒரே நேரத்தில் 1000 சூரியன் உதிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த ஒளின்னு வர்ணிக்கிறார் சஞ்சயர். எதி எதி திவி சூரிய சஹசிரஸ்ய யுகபத்து உத்திதா பவேத்து, ஒரே நேரத்தில் தோன்றினால் எப்படி இருக்குமோ, சா பாஹா சா சதிருஷீ சாத் தஸ்ய மகாத்மனஹா பாசஹா சா சதிருஷீ சாத். அந்த ஒளி எப்படி இருந்ததுன்னா, அப்படி இருந்தால் அது எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த மகாத்மா. மகாத்மான்னு சொன்னால் விஸ்வரூபம்னு அர்த்தம். அந்த விஸ்வரூபத்தினுடைய ஒளியானது சா சதிருஷீ சாத், சா பாஹா சதிருஷீ சாத். அந்த அந்த விஸ்வரூபத்தினுடைய பிரகாசம் ஒரே நேரத்தில் 1000 சூரியன், 1000ங்கிறத வச்சுக்கோ, எண்ணற்ற சூரியன்கள் எழுந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. ஒரு சூரியனுடைய வெளிச்சமே நமக்கு தாங்க முடியல, யோசிச்சு பாருங்க. கண்ணே கண்ணெல்லாம் என்ன, கண்ணு தெரியவே தெரியாது. ரொம்ப வெளிச்சம் இருந்தாலும் கண் தெரியாது, வெளிச்சமே இல்லைனாலும் கண் தெரியாது, கண்ணுக்கு அளவாக இருந்தால் தான் தெரியும். அப்படி இருக்கிறது